ஏன்னா அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் வரும், அந்த கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஆனால் சாதிக்கிறது என்ன வரணும் இல்லையா, முதல்ல எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா சாதிச்சிருவாங்க. எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்க இடத்துல ஒருத்த அம்மனமா போனா அம்மனமா போட்டவனை பார்த்தவொடனே சிரிப்பாங்க இல்ல. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அன்பான அறிவான செல்லங்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கிடைச்சி நூறாயுசு நல்லா வளரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும் கண்ணுங்களா. நம்ம சில பேரை பார்த்துருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் செஞ்சதே தான் செஞ்சுட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மாற்றமே தேவைன்னு நினைக்கவே மாட்டாங்க. காலையில் நினச்சி டப்பா கட்ட வேண்டியது, அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியது, அந்த உத்தியோகத்தை பார்க்க வேண்டியது, வர வேண்டியது, அதுலேயே அவங்களுக்கே ஒரு மனசு இருக்காது. சில மாற்றங்கள் பண்ணால் நம்ம வேறு மாதிரியும் செய்யலாமே, வேறு ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு தோணாது. ஏன்னா அவங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸும் வரும், அந்த கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க. புரிஞ்சா அவங்க டே டு டே லைஃப்பில் ஏன்னா அப்படியே பிடிச்ச எலி மாதிரி, பிடிச்ச புளின்னு சொல்லுவாங்க, பிடிச்ச புளி மாதிரி அதிலே பேசாமல் உட்காந்துட்டு அமைதியாக இருந்துட்டு எந்த ஒரு கான்வர்சேஷன்ஸும் இல்லாமல் செஞ்ச காரியத்தையே செஞ்சு அது ரிசல்ட்டும் இருக்காது, ஆகாவோக ரிசல்ட்டும் இருக்காது. அவர் என்ன பண்ணார், போய் கடத்தலுனாரு வந்துட்டாரு அப்படிம்பாங்க. ஒவ்வொரு காரியம் நீங்கள் செய்கிறப்பையும் அதில் ஒரு புதுமை பண்ணலாங்கிற மறந்துடாது, நிச்சயப்பிரமான ஒரு புதுமை பண்ணலாம் கண்ணுங்களா. எந்த காரியம் செஞ்சாலும் அதில் புதுமை பண்ணலாம் நினைத்தால், அங்கே அதுதான் முக்கியம். நம்ம லேட்ரல் திங்கிங் சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி, அந்த லேட்ரல் திங்கிங் இருக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். ஆனால் சாதிக்கிறது என்ன வரணும் இல்லையா, முதல்ல எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா சாதிச்சிருவாங்க. புரிஞ்சிச்சா? சரி, அது மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கு ஓக் அப்படிங்கிற பாட்டு ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா கண்ணுங்களா? கொஞ்சம் அவங்களை மாறுதல் கொண்டாந்து அவங்க, ஏன்னா பெரிய ரொம்ப வயசானவங்க போய் ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கிறது வேற, அதே வந்து என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வயசுக்கார வாட்ச்மேன் பார்க்கணும் ஒரு நிலமை வந்துருக்கப்ப அவன் என்ன பண்ணோம், அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் திருடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, திருடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு அவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணணும். வரவங்க யார், என்ன ஏது அப்படி வந்து நம்மளும் வந்து ஒரு வாட்ச்மேன் ஆனவங்க எத்தனையோ பேர் பெரிய ஆளாயிரு நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமே இல்லையா, ஒரு சின்னதுலேருந்து என்ன ஏது அதை பற்றின ஆழ்ந்த அறிவை நீங்கள் கேதர் பண்ணணும், அவ்வளோதான். புரிஞ்சாக்கணுங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பயம். எத்தை செஞ்சாலும் அது ராசம் வந்துடும்பாங்க. எனக்கு ஒரு ரிலேஷன் தான், எத்தை அது எப்படி அம்மா அதை செஞ்சோம்னா அது லாபத்து நமக்கு அந்த லாபத்தை பார்க்க முடியும், நஷ்டமாக போயிடும். அவங்க எடுத்தோடனே பயம் வருதுன்னா நஷ்டம் என்னால் அதை. இன்னொரு பயம் என்னன்னா, நான் நஷ்டப்படுத்திட்டேன் அவங்க சொல்லி காட்டுவாங்கல்ல, வாங்கி வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்களே. சொல்லட்டுமே, யார் எதை சொன்னால் என்ன, முதல்ல அந்த எண்ணம் வரணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இயற்கை விதிகளுக்கு மேலே போய் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா. இயற்கை விதிகள் நம்ம வாழும் கலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பண்டைய காலத்துலேருந்து ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் புராணங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் வாழணும்னு. அந்த வாழ்க்கையை வாழ முதல்ல கற்றுக்கணும், எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ கெட்டது எனக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிறது எனக்கு கெட்டதாக இருக்கும் அப்படின்லாம் பேசலாம் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸுங்க. பொதுவாக விதி எல்லாரும் நம்ம என்ன பண்ணிக்கோம், இப்போ கதை சொல்லுவாங்களே ஒன்று, எல்லாரும் ட்ரெஸ் போட்டுருக்க இடத்துல ஒருத்தர் அம்மனமா போனால் அம்மனமா போட்டவனை பார்த்தோன்னே சிரிப்பாங்க இல்லை அப்படிம்பாங்க. இல்லை எல்லாரும் அம்மனமா வந்து ஒருத்தர் சட்டை போட்டு போனால் அவனையும் பார்த்து சிரிப்பாங்க. புரிஞ்சா? இல்லை எது நல்லது கெட்டதுன்றது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா கண்ணுங்களா? அது போல் நம்ம வந்து என்ன பண்ணணும், எது எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறத பார்க்கணும். எது எல்லாருக்கும் நல்லதாக இருக்குது, நம்ம மக்களால் ஏற்றுக்க கொள்ளப்பட்டது என்ன இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதையோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு அதில் வந்து என்ன பண்ணணும், பயத்தை போக்கணும். நான் எதை தட்டாலும் எனக்கு லாஸ் வந்துடும், நான் எதை பண்ணாலும் எனக்கு பயமாக இருக்குது இல்லை, அது ஓரளவு வயசாகிடுச்சுன்னா மாறி நான் விழுந்துருவேன், நான் நடக்க முடியாது, என்னால் நடக்கவே முடியாதுங்க அப்படிம்பாங்க நிறையா பேர். ஐயா நீ 10 அடி வையா, அப்புறம் 20 அடிக்கு போவா, அப்புறம் 30 அடி வைங்க அப்படின்னு சொல்லலாம். பயப்பட்டுட்டே இருந்தால் எப்படி வரணுடைய முடிவு இல்லையா கண்ணுங்களா? அதனால் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பி முல்லர்ஸ். இல்லை இன்னொன்று கேட்கலாம், பாஸ்ட் ப்ரவர்ங்கிறது மனசை மனசுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது, ஆனால்
அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறையா பேர் நாங்கள் கையாண்டு பல வருஷங்களாக அதை யூஸ் பண்ணி பல விதமான காரியங்களுக்கு அதை யூஸ் பண்ண போய் அது ரிசல்ட் தெரிஞ்சுது. புரிஞ்சிச்சா? இது எல்லாமே எக்ஸ்பீரியன்சஸ் தான், அதுதான் முக்கியம். என்னுடைய குருமார்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சிறந்தவர்கள் இல்லையா. கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்பா எவ்வளோ வருஷம் பார்த்துக்குள்ளவர்களே ஊறி ஊறி எந்திரிச்சவர். எனக்கு தெரிஞ்சு நான் 50 வருஷமாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்க, 50 வருஷம் ஆச்சு நான் அவர்கிட்ட போய் அவருக்கு அவ்வளோ ஒரு நாலெட்ஜ் அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் சொல்ல முடியாது. அது அது இப்போலாம் நிறைய வந்துருச்சே இன்டர்நெட்டாலெல்லாம். அதனால் நம்மளுடைய பயம் அதை போக்கிறது. இன்னொன்று வந்து டைகரை, டைகரையை வந்து என்ன பண்ணலாம், பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம், மாலையாக போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து டைகரை பெண்டெண்ட்டாக போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? நம்ம வந்து எதா வேணுமோ டைகரையே யூஸ் பண்ணலாம். டைகரையை கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். டைகரை வந்து ஸ்டோன் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல், டைகர் ஸ்டோன் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல், டோ அது கட்டாயமாக ட்ரை பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த புஸ்தகத்தை வாங்கலாம், எந்த வீட்டை தேர்ந்தெடுத்து வாடகைக்கு போகலாம், எந்த வீட்டை நம்ம வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் எதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் நமக்கு வாழ்க்கையில். இல்லை எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக, நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன், இப்போ படிக்க உட்காரணும்னா இப்போ எந்த புத்தகத்தை படிக்கிறது, கெமிஸ்ட்ரி படிக்கிறதா, நமக்கு இதில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதா, அப்படி ஒருத்தர் பிரச்சனை வந்துடும். புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, இப்போ லேப்டாப்பில் இன்ஃபர்மேஷன் தேடுறீங்க, அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் லேப்டாப்பில் தேடணும், அது கிடைக்கணும் உங்களுக்கு டட்டாக் அப்படி கிடைக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சா? அப்புறம் இந்த ஸ்கூலில் விடலாமா, இல்லை அந்த ஸ்கூலில் விடலாமா, எந்த காலேஜில் விடலாம், பெங்களூரில் விடலாமா, லெட்டர் லண்டனில் விடலாமா, அமெரிக்காவில் விடலாமா, இந்த மாதிரி தொழில்கள் இதுலேருந்துலாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது சிராட்டோ. இந்த சிராட்டோங்கிற ஒன்று எடுத்துட்டிங்கன்னா சக் சக் நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சோம். புரிஞ்சுதா? சிராட்டோங்கிற பாச்சுக்கலாம். இது எல்லாமே இட்ஸ் அவைலபிள் இன் எனர்ஜினஸ், கேட்டு வாங்கிக்கணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் வாங்கி படிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. புரிஞ்சக்கணுங்களா? இதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சார், குட்ல கண்ணுங்களா, பாய்.